நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ தொடர் வீடியோக்கள் வரிசையில் 12 அதிபதியாக மகர லக்னத்திற்கு, தனுசு லக்னம் வரைக்கும் போட்டாச்சு, 12 அதிபதியாக குரு மகர லக்னத்திற்கு வரும் பொழுது அவர் எந்த அமைப்புகளில் செயல்படுவார், அவர் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு வீடியோவாக பார்க்கலாம். பன்னிரெண்டாம் இடம் அப்படி ஒன்றும் மோசமான இடம் கிடையாது. 12 இடம் செலவு செய்யக்கூடிய இடம். சொகுசாக நீங்கள் இருக்க போகிறீர்கள்னா செலவு செய்யணும். செலவு செஞ்சு தான் கார் வாங்கணும், செலவு செஞ்சு தான் எல்லாம் வீடு கட்டணும். இந்த மாதிரியான செலவு செய்யக்கூடிய இடத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ அசுபராக வருகிறாரா சுபராக வருகிறாரா என்பதை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும். சரி, இங்கே மகர லக்னத்திற்கு பொதுவாகவே குரு வந்து சுபகிரகம், எங்கே இருந்தாலும் நல்லதுன்னு. குரு எங்கே இருந்தாலும் நல்லது, அவர் பங்கப்படாமல். பங்கம்னா என்ன? ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்புகளோடு இல்லாமல், ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்புகளாக இல்லாமல் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தானே மிக சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் போன்ற அஸ்தங்கம் கிரகணம், அமாவாசை சந்திரனோடு இணைந்து தன்னுடைய ஒளியை அமாவாசை சந்திரனுக்கு கடன் கொடுத்து, இந்த மாதிரியான அமைப்புகளில் இல்லாமல் குரு இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் வந்து எங்கிருந்தாலும் நல்லவராகவே ஒரு நிலையில் கொடுப்பார். பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறார். எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார்? மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருந்து 9 இடத்தை பார்ப்பார், 11 இடத்தை பார்ப்பார், 7 இடத்தை பார்ப்பார். குரு பார்க்கின்ற இடங்கள் வலிமை அடையும் என்கின்ற அமைப்பில் குரு அங்கே ஆட்சியாக இருப்பார். அப்போ 12 கேந்திரத்தில் இருக்கிறார். எல்லா நிலைகள்லையும் மூன்றாம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறது. ஒரு நிலையில் பங்கப்படாமல் இருக்கிறது. மூன்றாம் இடத்தின் பலன்களை, முயற்சி, கீர்த்தி, கீர்த்தி எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடிய தன்மை. ஆக மகர லக்னத்திற்கு அவர் 3 பங்கப்படாமல் இருக்கலாம். அவயோகராக இருந்தாலும் கூட லக்ன இது ஆதிபத்திய சுவர், இயற்கை சுவர், நைசர்கிய சுவர் என்கின்றதன் அடிப்படையில் 3 இடத்தில் இருக்கலாம். 5 இடத்தில் இருந்தால் இயல்பாகவே லக்னத்தை பார்த்து வலுப்படுத்தி விடுவார். குரு 5-9 இருக்கணும், 1-5-9 இருக்கணும். இந்த இடத்துல 1 ஸ்தான பலத்தை இழந்து திக் பலத்தை அடைகிறார். ஆகவே அது நல்ல நிலைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல நிலைமைன்னு தான் சொல்லுவேன். இங்கே பாருங்க, 12 இடம் பாபத்துவம், ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் காட்டியிருக்கிறேன். 12 இடம் பாபத்துவம் அடையக்கூடாது தான். 40 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடாது, ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி போகக்கூடாது, ஊரை தாண்டி போகக்கூடாது. 12 இடம் உண்மையிலே மிகப்பெரிய நல்ல இடம், செலவு செய்யக்கூடிய இடம். சம்பாரிச்சா தானே செலவு பண்ண போறீங்க. இங்கே 12 இடம் பாபத்துவம், கடுமையான பாபத்துவத்திற்கு எப்போவுமே செவ்வாய் சனி ராகுவை போடுவேன். இங்கே செவ்வாயையும் போடலாமா? செவ்வாய் சனி ராகுவை போடுவேன். ஆனால் வித்தியாசமாக பாருங்கள், சூரிய சந்திர ராகு சனியை போட்டிருக்கேன். லக்னாதிபதி மகரத்திற்கு 12 இடத்தில் இருக்கிறது நல்லது. லக்னாதிபதி பாபராகி நட்பு வீடுகளில் 6-12 இருந்தால் நல்லது. சனி செவ்வாய் நட்பு வீடுகளில் 6-12 இருந்தால் நல்லது. சுப வீடுகளில் இருந்தால் நல்லது. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், குரு சந்தோஷமாக சிரிக்கணும்னா வளர்புரை சந்திரன் இணையக்கூடாது. இணைஞ்சால் அந்த அதிக சுபத்துவம் என்கின்ற குருச்சந்திர யோகத்தின் அடிப்படையில் அவர் அந்த பாவகத்தை நசித்து தான் செயல்படுவார். 4 வீட்டில் குருச்சந்திர யோகம் அம்மாவுக்கு எடுக்கும், 7 வீட்டில் குருச்சந்திர யோகம் வளர்புரை சந்திரன் பௌர்ணமி நெருங்க 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 மனைவியை கெடுக்கும். ஜோசியம் ஜிக்ஜாக் தான். குரு இருந்தால் நல்லது, குருவோட சேர்ந்து வளர்புரை சந்திரன் சேர்ந்தால் அந்த இடம் பாதிக்கும் கெடுக்கும். ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை அப்படியே தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு குருச்சந்திர யோகம், சந்திர அதியோகம், இந்த இடத்த சந்திர அதியோகமாகவும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1-5-9 தான் போட்டேன், 1-5-9 நீச்சமாக இருக்கிறார். ஆனால் இந்த சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கணும். அமாவாசை சந்திரனுக்கு சந்திர அதியோகம் இல்லவே இல்லை. சந்திரனின் ஒளி அமைப்புகள் அமாவாசை சந்திரனாக வந்துவிட்டால் அன்றைக்கு ஒளி அமைப்புகள் இல்லவே இல்லை. சந்திரனுடைய ஆத்ம ஒளி என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு விதமான ஒளி அமைப்புகளில் அவர் மிகப்பெரிய அளவில் சுபத்துவத்தை குரு அடைவார். ஜாலியாக சந்தோஷமாக நல்ல மூடில் குரு இருக்கிறது சந்திர அதியோகத்திலையும், நேருக்கு நேராக சந்திரனால் பார்க்கப்படுகின்ற போது தான்.